சீ, இப்ப என்னக்கா பண்றது, எரிச்சலா இருக்கேக்கா. எட்டி மாடனே, என்னமோ நம்மளுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவ, எல்லாருக்கும் அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த யூடியூப். எக்கா, நம்ம டெய்லி வீடியோ போடுவோம் சொல்லி எத்தனை மக்கள் நம்மளை பாக்குறதுக்கு ஆசையா ஓடி வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லையாக்கா இது. தெரியல எடிலா, இப்படி ஆளாளுக்கு இக்கு வச்சே பேசிட்டு இருந்தீனா என்ன நினைக்க, ஏது நினைக்க, ஏதாவது பிரச்சனையா, என்னமா மாடனே, என்னமா சொல்லுமா, நீனாவே வாய முடிக்கிட்டு இருக்கிறவளுக. அட ஆமா மாம்ஸ், பிரச்சனைனாலும் பிரச்சனை பெரும் பிரச்சனையால போயிட்டு இருக்கு. சரி முடி நடுவாளி, இப்படியே பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டு இங்கனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருங்க, நான் வயக்காடு வரைக்கும் போயிட்டு வரேன், சரிதானா? சரிதானான்னு கேட்டுட்டு பேசாம போறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தான். அட இருந்தவம்மா என்னன்னு சொல்லுவோம்ல. எட்டிலா, ஆம்பளைனா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு படக்குன்னு பேசிட்டு போயிரும்ல, இந்த பொம்பளைய மட்டும் வள வள கொல கொலன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீல என்ன. எக்கா அன்னைக்கா, மாமாட்ட என்ன விஷயம் சொல்லிடு, இல்லைன்னா அவர் வாட்டுக்கு கிளம்பி போனாலும் போயிடுவார் மனுஷன். மாம்சே, இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மள மாதிரி கார்ட்டூன் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதான் மாம்சே, நம்மள மாதிரி வீடியோ போடுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமத்தே முழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கோம். ஆட இம்படித்தானா, அட என்ன விஷயம் ஏது விஷயம் சொன்னா மாமா தீத்து வைக்க போறேன், இதுல என்ன இருக்கு, அட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க முட்டி. மச்சான், வயக்காட்டுல கருது இருக்கிற பிரச்சனை, களை எடுக்கிற பிரச்சனைனா நீங்க தீத்து வச்சிருவீரு, இது சேனல் பிரச்சனை இல்ல, அதை உங்களால எப்படி தீத்து வைக்க முடியும்? அட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க உள்ளா, சொன்னா தானே தீத்து வைக்க முடியுமா முடியாதானே தெரிஞ்சுக்க முடியும். அட இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னன்னு தீத்து வைக்கிறது. அன்னைக்குலிக்கா பேனு மாமாவையே பாத்துட்டு இருக்காம மாமாட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அவர் பட்டில பேசாம கிளம்பி போயிட போறாரு. எட்டி நெடுவாளி, அக்கா சொல்றதை விட நீ தம்பி நல்லா சொல்லுவ, நீனே சொல்லிடுவேன். அட யாராவது ஒருத்த சொல்லுங்கம்மா. எடி நெடுவாளி, உன்னைதான் ரொம்ப பேருக்கு பிடிக்கும், நீனே உன் வாயால சொல்லிடுவேன், அதையே மக்கள் கேட்கட்டும். அப்படிங்கிறவன் சாக்கா, சரி ஓகே ரைட்டு, நானே சொல்லிடுறேன். அது ஆகப்பட்டது, இப்போ நம்மள மாதிரி கார்ட்டூன் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காகல்ல, நம்மள மாதிரி இந்த அன்னைக்கிலிக்கா மாதிரி ஒரு உருவம், மாமா மாதிரி, என்னைய மாதிரி நெடுவாளின்னு நெட்டையா வளர்ந்த புள்ள, வனசாக்கா மாதிரி ரோசா போச்ச புள்ள, நம்ம மாடனு மாதிரி குதிரவால் போட்ட புள்ள, இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்களெல்லாம் வச்சு கேரட் கிரியேட் பண்ணி கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கார்ட்டூன் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னா, மேட் ஃபார் கிட்ஸ். மேட் ஃபார் கிட்ஸ்னா என்னது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேப்பீங்களா? மேட் ஃபார் கிட்ஸ்னா என்னது, குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டது, அதானே மேட் ஃபார் கிட்ஸ், அப்படிதான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியலையே. வெரி வெரி குட், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டடி மாடனே. மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ போடுவோமா, ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, இந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு இது வந்து குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை போட்டு விட்றாங்க. அப்படி போட்டு விட்டா என்ன ஆகும்னா, ஒரே ஒரு பிரச்சனை ஆகும். கமெண்ட் செக்ஷன்லாம் இருக்குல்ல, அக்கா சூப்பராக இருக்க, நெடுவாளியக்கா அடி தூள்கா, அப்படிக்கா இப்படிக்கா, அன்னைக்கிலிக்கா அடி வேற லெவல், மாமா மாசு அப்படிலாம் சொல்கிறீல்ல, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது முடியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. உங்களோட கமாண்டுகள் தானே எங்களுக்கு பெரிய பூஸ்டரே. உங்கள் கமாண்டை பார்த்தா தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். உங்கள் கமாண்டை பார்த்தா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்குது, சிரிக்கிறாங்க. அக்கா சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிச்சு போச்சுக்கான்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு அம்பட்டு சந்தோஷமாக இருக்கும். அட ஆமட்டி நெடுவாளி, எத்தனை பேரால மக்களை சந்தோஷப்படுத்திட முடியும்? அட நம்மளால நாலு பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அந்த ஒரு நம்ம வீடியோ பாக்குற ஒரு பத்து நிமிஷம் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அட நிறைவா இருக்க வேண்டியதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அட ஆமா மாம்சு, நீங்க சொல்றது சரிதான், அது எனக்கு நிறைவாத்தே இருக்கு, இல்லையே நான் சொன்னேன். மாமா அவ சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? விடு, நான் தெளிவாவே சொல்லிடுறேன். அதாவது என்ன பிரச்சனைனா மாம்சு, இப்போ நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு வீடியோ போடுறத பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் நம்ம சேனலை பிடிச்சி போய், நம்ம வீடியோ பிடிச்சி போய், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி நம்ம சேனலை ஒரு 30,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த 30,000 பேருக்கும் நம்ம வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷனில் போயிடும், ட்வாயிங் ட்வாயிங் ட்வாயிங், அன்னைக்கிலிக்கா வீடியோ வந்துருச்சு, அன்னைக்கிலிக்கா வீடியோ 5 மணிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல்லேருந்து வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுவாங்க. அப்படி காட்டும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆஹா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல்ல இருந்து வீடியோ வந்துருச்சு, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிலிக்கா மாமா நெடுவாளி எல்லாத்தையும் என்னெல்லாம் லூட்டி அடிக்கிறோம் கூத்தடிக்கிறோம் பாப்பாகலாம்.
ஆமா, நோட்டிபிகேஷன் போனானே போய் பாத்துறவாங்கல்ல. நோட்டிபிகேஷன் போனானே வந்து வீடியோ பாப்பாக. ஆனா அந்த நோட்டிபிகேஷன் போகலினா எப்படி பாப்பாக? இடி கூரத்த நெடுவாலி, வீடியோ போட்டானே நோட்டிபிகேஷன் போயிருமே, அப்புறம் ஏன் போகலினான்னு ஒரு இக்கு வைக்கிறவே. அப்படி கேள் அன்னைக்கு லீகா, இப்பதான் கரெக்டா கேள்வி கேட்டிருக்க. நீ இப்ப அதல்ல சொல்லுமா? முன்னாடிலாம் நம்ம வீடியோ போட்டு 4-5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு இந்த வீடியோ குழந்தைகளுக்கான வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. அப்படி மாற்றும் போது கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆயிரும். அப்போ கமெண்ட் செக்ஷன் மட்டும்தான் ஆஃப் ஆகும். ஆனால் இப்போ நம்ம வீடியோ போடும்போதே இந்த வீடியோ குழந்தைகளுக்கான வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யூடியூப்பே போட்டு விட்ருது. அப்படி போட்டு விட்டதால நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனும் ஆஃப் ஆயிரும், மக்களுக்கு போகிற நோட்டிஃபிகேஷனும் போகாது. அப்புறம் எப்படி மக்கள் வீடியோ பார்ப்பாக? ஏடி நெடுவலி, நம்ம போடுற வீடியோலாம் புள்ள கடைகளுக்கு புரியுமா இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு புரியுமான்னு கேட்குறேன். நம்ம போடுறது 100 நாள் வேலை பார்க்கறது, வயக்காட்டில் வேலை பார்க்கறது, வரப்பு காட்டில் வேலை பார்க்கறது, அப்புறம் அன்னன்னைக்கு குடும்பத்தில் நாத்தனா மாமியா என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போடுறோம். இது எப்படி குழந்தைய பார்க்குங்க, இது எப்படி குழந்தைகளுக்கு புரியும், நம்ம பெரியவங்களுக்குன்னு சொல்லித்தானே முன்னாடியே டிஸ்க்ளைமரில் இது வந்து குழந்தைகளுக்கான வீடியோ இல்லை, 18 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்குன்னு வச்சு போடுறோம். அப்புறம் இதுக்கு இது குழந்தைகளுக்குன்னு மாத்திராக தெரியலையே. அன்னைக்குலிக்கா, அது உனக்கு புரியுது எனக்கு புரியுது, இந்த யூடியூப்காரவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அடியில அதுக்கு இப்போ என்ன ரம்பி செய்கிறது? அப்போ நம்ம வீடியோவை மேடு பாரு கிட்ஸ்ன்னு மாற்றிட்டாங்கன்னா அப்போ நோட்டிஃபிகேஷன் போகாது, கமாண்ட் பண்ண முடியாதுன்னா எப்படி நம்ம வீடியோவை பார்க்கறது? அட என்னட்டு இது பெரிய கூத்தா இருக்கு. ஏக்கா, அதை சொல்லத்தானே இப்போ எல்லாரும் கூட்டம் கூடியிருக்கோம். டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். அதனால நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது போகலை, கமெண்ட் பண்ண முடியுது முடியலை, இது எல்லாத்தையும் தாண்டி சாயங்காலம் 5 மணிக்கு பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலில் வீடியோ வந்துடும். நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம எல்லோரும் இப்போ ஒன்று கூடியிருக்கோம். அட நெடுவலி சொல்றது நல்ல ஐடியாவில் இருக்கு. டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு சேனலை ஓபன் பண்ணி பார்த்தா வீடியோ வந்திருக்கும், அன்னைக்குள்ள வீடியோ. அட அப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. அட ஆமா மாம்ஸு, சேனல்ல தேடி போய் பார்க்கலைனா கூட கம்யூனிட்டி போஸ்ட்ல எழுதி போடுவேன், புதிய வீடியோ போட்டு விட்டேன் காண தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போட்ட வீடியோக்குள்ள லிங்க் ஊதா கலர்ல கொடுத்துருப்பேன். அந்த ஊதா கலரை அமுக்குனா இன்னைக்கு நம்ம போட்ட வீடியோக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு வீடியோவை பார்த்துக்க வேண்டியதானே. அப்புறம் இங்க எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். நமக்கு இதுவரைக்கும் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் அப்படின்னு ஒரே ஒரு சேனல் தானே இருக்கு. நம்ம இன்னொரு சேனல் ஒன்று ஓபன் பண்ண போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, பசங்க தமிழ் லைஃப் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதில் போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க மறக்காம அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் வீடியோ போடுவோம் சரிங்களா? பசங்க தமிழ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனலோட லிங்கை இந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டா என்ன செய்யறது? அதனால கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிதானா? பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை பசங்க தமிழ் லைஃப் ஸ்டைலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக பசங்க தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.